ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஆறாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவத்தில் இருக்க ஒவ்வொரு அழகாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக அழகு ஆறு, வன்பொருளும் மென்பொருளும். ஸோ அந்த டாபிக் வந்து சின்ன டாபிக் தான், ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் ஆறாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவத்தில் இருக்க அழகு ஆறு, வன்பொருளும் மென்பொருளும். டாபிக்ல வந்து ஐந்து க்வெஸ்சன் ஒரு பொறுத்துக இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, வன்பொருள் அப்படின்னா என்ன, மென்பொருள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த க்வெஸ்சனை பார்க்கலாம். வன்பொருள் அதற்கு வந்து ஆங்கிலத்தில் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னா, அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்க அந்த பாகங்கள் எல்லாம் ஹார்ட்வேர். இன்னமும் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹார்ட்வேர் வந்து கண்ணுக்கு தெரியும். ஸோ கண்ணுக்கு தெரியறதெல்லாம் ஹார்ட்வேர். அதாவது கணினியில் நம்மால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய அனைத்து பாகங்களும் வன்பொருள்களே. உள்ளீட்டு இன்புட், வெளியீட்டு அவுட்புட், கருவிகள் மற்றும் கணினியின் மைய செயலக பெட்டியின் நூல் CPU காம்பினெட் அமைந்திருக்கும் நினைவகம், ஹார்ட் டிஸ்க், தாய்ப்பலகை அதாவது மதர் போர்டு, SMPS சுவிச் மோட், பவர் சப்ளை. CPUனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், RAMனா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, CD டிரைவ், கிராபிக்ஸ் கார்டு இதில் அடங்கும். வன்பொருள் அதாவது ஹார்ட்வேர், ஹார்ட்வேர்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததான் மென்பொருள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். மென்பொருள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர், ஆங்கிலத்தில் வந்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை வந்து தொட்டு உணர முடியாது, ஓகேவா? ஆனால் ஹார்ட்வேரை வந்து தொட்டு உணர முடியும். அப்போ வந்து சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும்னா, ஒரு குறியீடாக தான் இருக்கும் சாஃப்ட்வேர், ஓகேவா? மென்பொருளில் என்னென்ன வகை இருக்குன்னு பார்க்கலாம். மென்பொருள்களை செயல்பாட்டின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, இயக்க மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர். இரண்டு, பயன்பாட்டு மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பயன்பாட்டு மென்பொருள், இயக்க மென்பொருள். ஸோ இமேஜை பார்த்தோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு என்னென்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதாவது ஆப்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ மொபைல் இருக்குன்னா, மொபைலில் இருக்க ஆப் தான் பயன்பாட்டு மென்பொருள். மொபைலில் மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. கம்ப்யூட்டர் அதாவது மடிக்கணினி, கம்ப்யூட்டர், ஸோ எல்லாத்துலேயுமே பயன்படும். இயக்க மென்பொருள் அப்படின்னா என்னென்னா, அந்த ஓஎஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போ வந்து ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு ஓஎஸ், இப்போ வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படி இருக்குன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதற்கு பேர் தான் இயக்க மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள்னா அப்ளிகேஷன் சிஸ்டம், ஆப். இயக்க மென்பொருள்னா ஓஎஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வன்பொருள் அப்படின்னா என்ன, மென்பொருள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடு. க்வெஸ்சன் ஒன்று பாருங்க. மைய செயலக பெட்டிய நூல் காணப்படாதது எது? விடை மவுஸ். இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோன்னா மவுஸ் வந்து வெளியில் தான் இருக்கும். CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது மைய செயலகத்தினுள் மவுஸ் வந்து இருக்காது. தாய்ப்பலகை அப்படின்னா மதர் போர்டு. SMPS அப்படின்னா என்ன, சுவிட்ச் மோட், பவர் சப்ளே. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது மவுஸ். அடுத்ததாக க்வெஸ்சன் இரண்டு, கீழ்காண்பனவற்றுள் எவை சரியானது? ஸோ இந்த நான்கு ஆப்ஷன் படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். மற்ற ஆப்ஷன்லாம் எழுத்துப்பிழை இருக்குது, அதாவது பண்பாடுன்னு இருக்குது. ஸோ பயன்பாடு தான், பண்பாடு கிடையாது. இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். இயக்க மென்பொருள் அப்படின்னா என்ன, ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னா என்னென்னா, அப்ளிகேஷன் அதாவது ஆப். அடுத்ததாக க்வெஸ்சன் மூன்று, லினக்ஸ் என்பது? விடை கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். ஸோ அப்படின்னா என்ன, கட்டற்ற மென்பொருள்களை பயனர் இலவசமாக பெற்று பயன்படுத்தவும் பகிரவும் செய்யலாம். திறந்த மூல மென்பொருள்களில் அவற்றின் நிரல்களை அதாவது கோடிங்ஸ் திருத்திக் கொள்ளவும் உரிமம் வழங்கப்படும். இதன் மூலம் புதிய மென்பொருள் வடிவத்தை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து அந்த கோடிங்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். யூனிக்ஸ் என்பது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். கீழ்காண்பனவற்றுள் எவை கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள்? விடை இவை அனைத்தும். கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள் வந்து மேக் ஓஎஸ். ஸோ இதுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அடாப் போட்டோகிராஃப் இவை அனைத்தும் கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள்கள். அவற்றை பயன்படுத்தலில் மட்டுமே நிரந்தர அல்லது காலவரையுடன் கூடிய உரிமம் உள்ளது. ஆனால் அவற்றை பகிரவோ
நிரல்களை திருத்தவோ அனுமதி கிடையாது. சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ லினக்ஸ் இருக்குன்னா இப்போ லினக்ஸில் வந்து அந்த கோடிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் விண்டோஸ், மேக் ஓஎஸ், அடாப் ஃபோட்டோஷாப், ஸோ இவை அனைத்திலும் வந்து அந்த கோடிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இரண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். அடுத்ததாக க்வெஸ்சன் 5, டேஷ் என்பது ஒரு இயங்குதளம் ஆகும். விடை ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு வந்து இயக்கம் என் பொருள். ஓஎஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். குரோம் வந்து ஒரு அப்ளிகேஷன். இன்டர்நெட் வந்து ஒரு வலைதளம். பென்ட்ரைவ் வந்து ஹார்ட்வேர். இயக்கம் என் பொருள் என்பது ஆண்ட்ராய்டு. அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக, மேக் ஓஎஸ் கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள். அடுத்ததாக சாஃப்ட்வேர், அதற்கு வந்து ஜியோஜிப்ரா. ஜியோஜிப்ரா என்பது ஒரு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர், அதற்கு வந்து ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. கீபோர்டு, அது வந்து உள்ளீட்டு கருவி, அதாவது இன்புட் டிவைஸ். லினக்ஸ், அதற்கு வந்து இலவச மற்றும் கற்றற்ற மென்பொருள். பகுதியில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து இதோட முடியுது. அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க இரண்டு குறிப்பு இருக்குது. ஸோ அந்த இரண்டு குறிப்பு மட்டும் பார்த்துடலாம். அந்த குறிப்பு என்னென்னா, உங்களுக்கு தெரியுமா, இணையம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே மின்னஞ்சல் பயன்பாட்டில் இருந்தது. அடுத்ததாக பாருங்கள், திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓப்பன் சோர்ஸ் இன்ஸ்டிடியூட். ஃப்ரெண்ட்ஸ், ஆறாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம், இரண்டாம் பருவம் தொடர்ந்து மூன்றாம் பருவத்தில் இருக்க லாஸ்ட் டாபிக், அதாவது அழகு ஆறு வந்து இதோட முடியுது. இப்போ அறிவியல் புத்தகம் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அதோட PDF லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த டாப்பிக்கோட PDF லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோ, அதாவது பருவம் ஒன்று பருவம் இரண்டுலாம் நீங்கள் பார்க்கலன்னா அதோட வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ PDF இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏழாம் வகுப்பு அறிவியல் புக்கு தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து தினமும் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சேனலோட நோக்கம் என்னென்னா, எளிய மாணவர்களுக்கும் பயன்படும் நோக்கத்தோடு ஆரம்பித்து தான் நம்ம TNPSC சேனல். வார்த்தையை நம்ம ஏன் அடிக்கடிக்கு பயன்படுத்துகிறோன்னா, நம்ம PDF வந்து இலவசமாக தரதுனால அந்த PDF வந்து உதாசனப்படுத்தாதீங்க. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.